பேர் சொல்லுங்க. அன்பரசி விஜயகுமார். நீங்க எங்க இருந்து வரீங்க? நாங்க பாண்டிச்சேரியில இருந்து வரங்க. எவ்வளவு வருஷமா குடியிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க? நாங்க 12 வருஷமா இருக்கோம் ஐயா குடியிலுக்கு வந்துருக்கீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் குடியிலுக்கு வரும்போது ஐயா தரிசனம் பண்ணும்போது எப்படி உணர்ந்தீங்க? நாங்கள் முதல் முதல் வரக்குள்ள என் கணவர் வந்து இவர் தான் நம்ம குருநாதர், இவர் வழியில் நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அழைச்சிட்டு வந்தார். இங்கே வந்து நாங்கள் வெளியில் இருக்கிற இதெல்லாம் படித்தோம், கருத்துக்கள்லாம் படித்தோம். உடனே நான் சொன்னேன், நம்ம வந்து இல்லறத்தில் இருக்கோம், இல்லறத்தில் இருந்துட்டு நம்ம ஐயா வழியில் எப்படி நாம் இருக்க முடியும், ஐயா சொல்கிற கருத்துக்கள், ஐயா வந்து ஒரு அவங்க வந்து ஒரு சாமியார், அப்போ அதை நமக்கு நாணி மகான் அந்த வார்த்தையில் கூட அப்போலாம் எங்களுக்கு தெரியாது. வர்றப்போ நாங்கள் அவங்க ஒரு சாமியாராக இருக்காங்க, அவங்க கடைபிடிக்கிறாங்க, நாம் இல்லறத்தில் இருக்கோம், நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என் கணவர்கிட்ட நான் கேட்டேன். அப்போ என் கணவர் சொன்னார், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அன்னதானம் செய்வோம், ஐயா வழியில் வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுத்து இந்த இடத்துல நம்ம அன்னதானம் செய்வோம், நம்மளால் என்ன முடியுதோ, ஐயா என்ன சொல்கிறாங்களோ வழிகாட்டுறாங்களோ அந்த வழியில் நாம் நடப்போம்னு சொல்லி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து அங்கே வெளியே வந்து கருத்துக்கள் வீடியோவில் போட்டாங்க. வீடியோவில் வந்து இங்கே உள்ளே வாங்க, சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க. வந்தோடனே சாப்பிட்டங்க, உடனே வந்து உட்காந்து ஐயா கருத்தை கேட்குறீங்க, சரி உள்ளே போய் கேட்டோம். உடனே ஐயா சொன்னாங்க, அற்புதமாக, யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சில், யாவருக்குமாம் பசுவருக்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானேன்னு சொல்லிட்டு ஐயா சொன்னாங்க. அதில் வந்து அந்த வீடியோ ஃபுல்லாக நாங்கள் கேட்டோம். அதில் ஐயா வந்து இல்லறத்தில் இருக்கிறவங்க எப்படி எளிமையாக அன்னதானம் செய்ய முடியும், கண்டிப்பாக இதோட ஒரு வாய்ப்பு வந்து நாங்கள் அப்போ தான் நான் முழுமையாக உணர்ந்தோம். நாம் பார்க்க வந்தது சாதாரண ஒரு சாமியார் கிடையாது இவர். இவர் நம்ம வந்து நாங்கள் வெளியே பேசிகிட்டு இருந்தோம், அங்கே உள்ளே வந்து ஐயா எங்களுக்கு பதில் சொல்லிகிட்டு இருந்தாங்க, இல்லறத்தில் இருக்கிறவங்க இதை கடைபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு, ஐயாவை பார்க்கறதுக்கு நமக்கு தகுதி இருக்கா அப்படின்னு கூட ஒரு ஷாக்காக ஒரு அதிர்ச்சி ஆச்சு எனக்கு. சரி உள்ளே போய் ஐயாட்ட ஆசி வாங்கணும். அன்றைக்கு மறுநாள்ந்தே காக்காய்க்கு ஒரு கைப்பிடி அளவு சாதம் போட்டு காக்காய்க்கு வைக்க ஆரம்பித்தோம். பசுவுக்கு எங்கள் நாத்தனார் வீட்டில் ஐயாவே சொன்னாங்க, உங்கள் ரிலே சொந்தக்காரங்க யாராவது பசு வச்சுருப்பாங்க, அவங்க அது மாதிரி வந்து பசு வச்சுருக்கிறவங்ககிட்ட ஒரு கிலோ புண்ணாக்கு வாங்கி கொடுத்து அதை பைய பணமாக கொடுத்து தயவு செய்து இது வந்து நீங்கள் போடணும், இது மாதிரி எங்கள் குரு வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் இயன்ற அளவு ஆரம்பித்தோம். மாதம் இருவருக்கு அன்னதானம், என்னால் வந்து கையில் குழந்தை வச்சுருந்த வயசான வீட்டில் பெரியவங்க இருந்தாங்க, செய்யக்கூடிய ஒரு சூழலே கிடையாது. ஆனால் என் கணவர், நான் வந்து உதவி செய்கிறேன், நீ வந்து வீட்டில் மட்டும் செய், உனக்கு என்ன ஒத்துழைப்போ அதை நான் எடுத்துன்னு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன், நீ செய் அப்படின்னு சொன்னார். சரின்னு அது மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து இணைந்து செய்ததால் தொடர்ந்து அன்னதானம் செய்துட்ருக்கோம். முதல்ல மாதம் இருவருக்கு அன்னதானம் ஆரம்பித்தோம். அவர் எடுத்துன்னு போய் பேக் பண்ணி அவர் போட்டுருவார், நான் செய்து மட்டும்தான் வைப்பேன், அவர் தான் பேக் பண்ணி போடுவாங்க. பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலில் தான் போட ஆரம்பித்தோம். மாதம் இருவருக்கு ஆச்சு, அப்புறம் அஞ்சு பேருக்கு ஆச்சு, அப்புறம் பத்து பேருக்கு. தொடர்ந்து நாங்கள் வந்து இதில் ஈடுபட்டவுடனே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் வந்து திருவிளக்கு வழிபாடெலாம் வந்து கலந்துக்கிறவங்க, என்னங்க நீங்கள் மட்டும் செய்கிறீங்க, நாங்களும் எங்களால் முடிஞ்சதாக தரோம், நீங்கள் சேர்ந்து செய்யுங்க அப்படின்னாங்க. அதனால் ஒரு ஐந்து குடும்பங்கள், பத்து குடும்பங்கள், பக்கத்து பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்களால இயன்ற அளவு ஒரு 50 ரூபா 100 ரூபா கொடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையில் ஆர்டர் பண்ணி மாதம் மாதம் பூச நட்சத்திரம் வழிபாடு செய்துட்டு சரி அன்னதானம் போடலாம்னு சொல்லிட்டு வழிபாடு ஆரம்பித்தோம். வழிபாடு செய்கிறதுக்கு இடம் எதுனா எங்கள் வீடுகள் தான். அதனால் நாங்கள் ஒவ்வொரு வீடு, இந்த மாதம் ஒரு வீடு, அடுத்த மாதம் ஒரு வீடு, நாங்கள் அன்பர்கள் வீடு நாங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு சாதாரணமாக ரொம்ப எளிமையாக ஒரு மனை வச்சு ஒரு திருவிளக்கேற்றி, என் கணவர் சொன்னார், ரொம்பலாம் பூஜைலாம் நீங்கள் தடபடலாம் உங்களால் செய்ய முடியாது, கண்டினியூஸாக செய்ய முடியாது, அதனால் நீங்கள் வீட்டில் விளக்கேற்றி செய்யுங்க, நம்ம விளக்கு பூஜை செய்கிறோம்ல அந்த மாதிரி செய்யுங்க, என் கணவர் வந்து அறிவுரை சொன்னார், இது மாதிரி நீங்கள் செய்யுங்க. அது மாதிரி தான் நாங்கள் முதல்ல ஒரு திருவிளக்கு வச்சு அதில் விளக்கேற்றி ஒரு அஞ்சு பேர் பெண்கள் எத்தனை பேர் வர முடியுமோ அக்கம் பக்கத்துலவங்கள கூப்பிட்டு ஒரு பூஜை ஆரம்பித்தோம். என்ன பிரசாதம்னா வீட்டில் என்ன இருக்கோ, அவள் இருந்தால் அவள் பாயாசம், சுண்டல் இருந்தால் சுண்டல், அது மாதிரி வைத்து பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு அவங்க கொடுக்குற காசு நாங்கள் அன்னைக்கே ஆர்டர் பண்ணி முன்னாள் போய் ஆர்டர் கொடுத்துட்டு வந்துடுவோம். ஒரு ரெண்டு மூணு பேர் இணைந்து தான் செய்தோம், அதை ஏன்னா தனியாக செய்ய முடியாது, விட்டுடுவோம் அது. அதனால் தொடர்ந்து செய்யணும்னா அக்கம் பக்கத்தில் சேர்ந்து நான் வரலாம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு நாங்கள் யோசித்து தான் அதை ஆரம்பித்தோம். இங்கேயும் வந்து ஐயாட்ட ஆசி கேட்டோம், ஆசி உண்டுன்னு சொன்னாங்க ஐயா. அது மாதிரி ஆரம்பித்தது தான் இது. ஒரு 50 பேராச்சு, 100 பேராச்சு, 250 பேராச்சு, மாதம் மாதம் தொடர்ந்து மாத வழிபாடு செய்துட்டு ஐயாவுக்கு ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் தான் அன்னதானம் போட்டோம். போட்டுகிட்டே இருந்தோம். அப்புறம் எல்லாரும் சொன்னாங்க, மாத வழிபாடு பத்தலை, பூஜை பண்ணுறது தொண்டு பண்ணுறது, அதனால் வார வழிபாடாக ஆரம்பிச்சிருவோன்னு வீடு வீடாக வார வழிபாடு செய்தோம். அதுக்கப்புறம் ஐயாட்ட ஒரே இடமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஐயாட்ட கோரிக்கை வச்சோம். ஐயா வந்து உங்கள் வீட்டு மாடியிலே ஆசி உண்டு, இவங்க சொன்னாங்க நம்ம கட்டுறப்ப மாடியிலே பூஜை ஹால் போட்டால் என்ன, தொண்டு செய்கிற அன்பர்கள் வந்து தங்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். ஐயாட்ட கேட்டவுடனே ஆசி உண்டுன்னு சொன்னாங்க. அப்புறம் மாதம் அங்கே வீடு ஒரே இடமாக எங்களுக்கு பூஜை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஆசான் உருவாக்கி கொடுத்தாங்க. ஆசானே வந்து அதை ஆரம்பித்தும் கொடுத்தாங்க. இப்போ தொடர்ந்து வந்து கஞ்சிதானம், அன்னதானம் எல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. இது நாங்கள் மட்டும் இல்லை, எங்களை சேர்ந்த ஒரு 10 குடும்பங்கள் சேர்ந்து, அங்கே அக்கம் பக்கத்துறவங்களாம் சேர்ந்து, அவங்க எல்லாமே வாலண்டியர்ஸ். நாங்கள் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி அவங்க வந்து எங்கள் கூட இணைஞ்சு செய்கிறவங்க தான். இன்னை வரைக்கும் தடை இல்லாமல் நடக்குதுன்னா அது ஆசானுடைய ஆசீர்வாதம் தான். எப்படி செய்கிறாங்க, எத்தனை பேர் வராங்க அதெல்லாம் தெரியாது, ஆனால்
எல்லாரும் குடிலுக்கு வந்து கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்கள் மார்கழி மாதம் பூசம் கரெக்டாக கணக்கு வச்சுப்போம். ஐயாட்டு இடத்துல வந்து முழு அந்த வருட கணக்கு ஃபுல்லாக முடிச்சுட்டு அந்த மாத கணக்கு மட்டும் மீதி உண்டி காசு இருக்கிறது எதிர்க்கோ ஐயாட்டு இடத்துல இந்த வருடம் ஃபுல்லாக நாங்கள் பண்ணோங்க ஐயா. இந்த திருவிளக்கு வழிபாடு செய்வோம், வருஷம் ஒரு தடவை கண்டிப்பாக திருவிளக்கு வழிபாடு செய்வோம். அதை முடித்து ஐயாட்டு இடத்துல வந்து இது மாதிரி இந்த வருடம் ஃபுல்லாக செய்திருக்கிறோம். அப்போ எல்லோரும் ஒன்றா வருவோம், வந்து அன்பர்களும் எப்போ நேரம் கிடைக்குதோ அவங்க எங்கள் கூட சேர்ந்து வந்தாலும் வருவாங்க. ஆனால் வருஷத்துக்கு ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை எல்லா அன்பர்களும் வந்து ஒன்றா இது மாதிரி குழுவாக வந்து ஆசீர்வாதமும் வாங்கிக்கிறோம். எல்லோரும் வந்து ஃபேமிலியில் இருக்கிறதால கொஞ்சம் வர கஷ்டப்படுறாங்க. இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கிறதால லீவ் அடிச்சுட்டு லீவ் வந்துடுறோம். பட் ஒவ்வொருத்தவங்க ஆனால் எல்லா குடும்பமாக செய்துட்டு இருக்கிறது இது ஒரு ப்ளஸ். ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக செய்கிறாங்க, ஃபேமிலியாக தான் வந்து அங்கே செய்கிற அத்தனை நண்பர்களும். ஒரு பத்து குடும்பங்கள் ஆருத்ரா நகரில், ஒரு பத்து குடும்பங்கள் பக்கத்து பக்கத்து தெருவில். எதிர் வீட்டில் இருக்கிறவங்க ஆனால் வரமாட்டாங்க, ஆனால் பக்கத்து தெருவில் இருக்கிறவங்க வந்து தொண்டு செய்யக்கூடிய ஆசான் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ன வரைக்கும் தடையில்லாமல் நடக்கிறது ஆசானுடைய கருணை தான். ஆனால் நாங்கள் இந்த தொண்டு மூலமா வந்து ரொம்ப அற்புதம் தான். நாங்கள் பூஜையில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மனசு கஷ்டமாக இருக்கும். ஆசான் கிட்டே கோரிக்கை வைப்போம், அந்த கோரிக்கையெல்லாம் ஆசான் நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க. நாங்கள் அழுது எத்தனையோ தடவை அழுது கோரிக்கை வச்சுருக்கோம். மறுவாரம் வந்து சந்தோஷமாக ஆசானுக்கு நன்றி தெரிவித்து கோரிக்கை வச்சுருக்கோம். எங்களால் இதை வந்து மறக்கவே முடியாது, எங்களுக்கு தொடர்ந்து இருக்கணுன்றதான் நாங்கள் இப்போ வைக்கிற கோரிக்கை என்னென்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு ஒன் இயராக வைக்கிற கோரிக்கை, இதை நாங்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய எங்களுக்கு வாய்ப்பே கொடுங்க ஆசானே. எந்த கஷ்டத்தை வேணால் எங்களுக்கு கொடுங்க, ஆனால் இந்த பூஜையும் இந்த தொண்டும் வந்து தடையில்லாமல் நாங்கள் தொடர்ந்து அதில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பை மட்டும் எங்களுக்கு வந்து கொடுங்க. அதை பங்கேற்க இல்லை, நாங்கள் முதல்ல ஒரு வருஷம் ஃப்ரீயாக தான் வச்சோம். என்ன இதுவோ எல்லா ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியாக சொல்கிற மாதிரி வச்சோம். அதுக்கப்புறம் நேரம் கருதி இப்போ மானசீகமாக வைக்கிறோம். ஆனால் அவங்க யார் வைக்கிறாங்களோ அவங்க மறுவாரம் வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி உடம்பு சரியில்லைன்னா மறுவாரம் வந்து. அதுவும் விவசாயிகள் ஒருத்தர் வந்து மழை பெய்யலை, தண்ணி போர் போடணும், மழை பெஞ்சால் தான் போர் போட முடியும் சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து வேண்டிட்டு போனாங்க. எங்களுக்கே தெரியாது அவங்க பூஜையில் வந்து அவங்க வேண்டிட்டு போயிருக்காங்க. மறுவாரம் வந்து அவங்க பிரசாதெல்லாம் செய்து எடுத்துன்னு வந்து அவங்க சும்மா வந்து அங்கே பூஜைக்கு பார்க்கணுன்னு. சரி, எல்லோரும் கோரிக்கை வைக்கிறத பார்த்துட்டு கோரிக்கை வச்சாங்க, அவங்களும் கோரிக்கை வச்சுருக்காங்க. மறுவாரம் வந்து அவங்க மழை பெஞ்சிடுது, போர் போட்டு தண்ணி கிடச்சிடுதுன்னு மறு மாதம் வந்து ஒரு மாதத்துலேயே வந்து. அதனால் ஆசான் வந்து நல்ல உண்மையாக நம்ம வந்து வேண்டிக்கிற கோரிக்கைகள், பசங்களோட பிள்ளைங்களோட படிப்பு, மார்க்கு கம்மியாக எடுக்கிற பிள்ளைங்கள்லாம் நல்லா எடுத்திருக்காங்க. நாங்கள் அந்த மாதம் கோரிக்கை வச்சுருவோம், டென்த்து ப்ளஸ் டூ படிக்கிற பிள்ளைங்களாம் நல்லபடி பரீட்சை எழுதணும், நல்ல மார்க்னும், அவங்க வேண்டிய விருப்பப்பட்ட அந்த இது கிடைக்கணும், அதுவும் கோரிக்கை வச்சுருக்கோம். எல்லாரும் அவங்கவுங்க கோரிக்கை வைப்போம். எல்லா பிள்ளைங்களும் அவங்கவுங்க விருப்பப்பட்ட இதை தேர்வு செய்து எல்லாம் நல்லா படிச்சுட்டு இருக்காங்க, நல்ல வேலைக்கு போகிறாங்க. அது வந்து ஆசானுடைய கருணை தான், அது அற்புதம் தான். அது ஒவ்வொரு வாரமும் நாங்கள் அதை உணர்ந்துட்டுருக்கோம், அந்த அற்புதத்தை தான் சொல்லணும். தொண்டும் அதை மாதிரி வாலியன்டியர்ஸ் தான் எல்லாம். யாருக்கும் நாங்கள் ஃபோன் கால்லாம் பண்ணிலாம் கூப்பிட்றதில்ல, எல்லா அன்பர்களும் வருவோம், எல்லாம் ஒன்றா செய்வோம். அந்த வேலை முடிஞ்சது அப்படியே அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சு. எல்லாம் வேலைக்கு போகிறவங்க தான் அதில் இருக்கிறவங்க எல்லாருமே. அதில் எங்களை தொடர்ந்து வாரம் ஒரு நாள் தான் செய்ய முடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, தொடர்ந்து செய்யணும்னு தான் ஆசாட்டை கோரிக்கை வச்சு. கண்டிப்பாக வாய்ப்பு வருமா? ஏன்னா புண்ணியத்தை கொண்டு தான் புண்ணியத்தை செய்ய முடியும்னு சொல்லுவாங்க ஆசா. நீங்கள் எப்படி நீங்கள் ஆரம்ப காலத்தில் ஆரம்பிச்சது ரெண்டு அஞ்சு ஆகி அஞ்சு ஐம்பது ஆகி அப்புறம் நூற்றி ஐம்பது ஆச்சு, அது மாதிரி வார வழிபாடு முதல்ல மாத வழிபாடு செஞ்சு இப்போ வார வழிபாடு செய்யும், அப்புறம் அது தினசரி ஒரு வழிபாட்டு தலமாகவே மாறுறதுக்கு ஆசானை வேண்டிப்போம். அதனால் எல்லா மக்களும் நன்மையை அடைவாங்க இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக. ஒவ்வொரு ஆன்மாவோடைய அதை பூஜை செய்யும் போதும் அவங்களுக்கு உண்டான நன்மைகள் அடைவாங்க. நிறைய இல்லறத்தில் இப்போ என்ன மாதிரினா, ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே நீங்கள் சன்மார்க்கத்தில் வந்திருக்கீங்க. நீங்கள் சராசரியாக மற்ற குடும்பங்களில் பார்க்கும்போது அவங்களோட அந்த பொருளாதார பிரச்சனைகள், இல்லை பக்கத்து வீடு அக்க வீடு பிரச்சனை, இல்லை உறவு முறைகளுக்குள்ள பல பிரச்சனைகள், அதெல்லாம் பார்க்கும்போது இல்லை நம்ம சன்மார்க்க முறையில் இருக்கிறோம், அதனால் நமக்கு இந்த குறைகள் இல்லாமல் நம்ம வாழறோன்ற மாதிரி ஒரு தனித்துவங்களை உணர முடியுதா? கண்டிப்பாக உணர முடியுது. ஏன்னா நாங்கள் வந்து எங்களுக்கும் பிரச்சனை வரும், அவங்களுக்கும் பிரச்சனை வரும். ஆனால் நாங்கள் சன்மார்க்கத்தில் நான் மட்டும் இல்லை, இப்போ என் கூட சேர்ந்து பத்து பேர் தொண்டு செய்கிறோங்களா, நாங்கள் அதில் ஒரு மணி நேரத்தில் வந்துடுறோன்னா அவங்களுக்கு எத்தனை நாள் ஆகும்னு தெரியாது. எங்களுக்கு வரும் டக்குன்னு நாங்கள் அதில் உழலுவோம், டக்குன்னு நாங்கள் ஐயாட்ட கோரிக்கை வச்சுருவோம், ஐயா இது மாதிரி இருக்குது எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஆனால் உடனே எல்லாருமே எடுக்கிற ஒரே முடிவு ஆசான்கிட்ட பூஜை பண்ணி கோரிக்கை வச்சுட்டு உடனே அன்னதானம், கையில் என்ன கிடைக்குதோ அந்த நேரம் என்ன செய்ய முடியுமோ எடுத்துமே அன்னதானமோ போட்டுருவோம். அதில் வந்து எங்களுக்கு உடனடி தீர்வு கண்டிப்பாக கிடைக்குது. எல்லாரும் அதுக்கு நாங்கள் உடம்பு சரியில்லை கூட ஒரு நாள் ஜுரத்துலேயே எழுந்துருவோம், மற்றவங்களாம் ஒரு வாரம் பத்து நாள் ஆகும் அந்த ஃபீவர்லேருந்து அவங்க ரெக்கவர் ஆகிறதுக்கு. சன்மார்க்க முறையில் வாழறது
அது மாதிரி தர்மம் செஞ்சு கோரிக்கை வைக்கிறது வந்து உங்களுக்கு உடனடியா பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வர்றதுக்கும் பிரச்சனைகள் தீர்த்துக்கிறதுக்கும் அதுவும் வறுமை தீருது. நிறைய பேர் எங்க பூஜையில ஆரம்பத்துல வந்தவங்க எல்லாம் வருமானத்துக்கு கஷ்டப்பட்டவங்க தான். அன்னதானத்துக்கு கொடுக்க முடியாத சூழல்ல கூட பூஜையில வந்திருக்காங்க. ஆனா அவங்க தொண்டு மட்டும் செய்வாங்க. நாங்க கேள்வி ஏன்னா ஐயாவே சொல்லியிருக்காங்க தொண்டு செய்ய முடியவங்க தொண்டு செய்ய முடியும்ப்பா, பூஜை செய்ய முடியும் பூஜை செய்வாங்க. ஏதோ ஒரு தொடர்பு நாங்க அதான் சொல்லுவோம், நீங்க இந்த தொடர்புல இருக்கணும்னா ஒண்ணு பூஜை செய்ய முடிஞ்சவங்க பூஜை செய்யுங்க, தொண்டு செய்ய முடிஞ்சவங்க தொண்டு செய்யுங்க. உழைப்பு எது செய்யறீங்களோ கொடுக்குறவங்க கிட்ட நாங்கள் வாங்கிப்போம், பண உதவி செய்கிறவங்க கிட்ட வாங்கிக்கோங்க, அப்படிதான் நாங்கள் அந்த மெயின்டெனன்ஸாக பண்ணிட்டுருக்கோம் அங்கே இப்போதைக்கு. அதனால நாங்கள் பார்த்துருக்கோம் கொடுக்க முடியாத சூழலில் இருந்தவங்க இப்போ நாங்கள் நல்லா இருக்கிறோம் சொல்லிட்டு அவங்கள பண்ணுற மாதிரி எல்லாருமே ஈக்குவலாக பண்ணுற ஒரு சூழலை வந்து ஆசான் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. வறுமை தீர்ந்துருக்கு, அதை நாங்கள் பார்க்குற அற்புதம் தான். இப்போ அந்த பிரச்சனைலாம் இல்லை, வறுமை இல்லை, நோய் இல்லை. நாங்கள் டாக்டருக்கு நிறைய செலவு பண்ணுவோம், மாச பட்ஜெட் போட்டோன்னா மருத்துவ செலவு அதிகம் ஆகும். அதெல்லாம் சுத்தமாக ஜூரோவில் வந்து நில்லு அன்னதானம் தர்ம காரியம் செய்கிறதால எல்லாரும் சொல்கிறாங்க தர்மத்துக்கு செய்கிறதால எனக்கு மருத்துவ செலவு குறைஞ்சிருக்கு. இந்த 10 குடும்பங்களோட அனுபவம் தான் இது நான் சொல்கிறேன். ஆமாம், அசைவம் வந்து அதுதான் கொஞ்சம் தடையா இருக்கு, ரொம்ப பெரிய தடையா இருக்கு. ஏன்னா ஒரு பழக்கம் நம்ம விட முடியல. ஆனா இங்க ஆசான்ட்ட பூஜை செய்து கோரிக்கை வச்சவங்க அன்பர்கள் ரெகுலரா பூஜைக்கு வர்றவங்க விட்டுறாங்க. ரெகுலரா பூஜைக்கு வந்தவங்க லேடிஸ் சொல்றாங்க நாங்க வந்து சாப்பிட்றது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் மாற்றத்தை எப்படி விட்டோம் தெரியலன்றாங்க. அதனால அவங்க விருப்பப்பட்டு கோரிக்கை வச்சா அது நடக்குது, அதுவும் நாங்க பாக்குற உண்மை. அது தொடர்ந்து பூஜை செய்ய முடியாதவங்க அசைவத்துல இருந்து நீங்க முடியல, தொடர்ந்து பூஜை செய்யறவங்களோட அருள் பலம் அதிகமாகிறதுனால அவங்களோட அந்த தீய பழக்க வழக்கங்கள் வந்து விடுபடுது. இப்போ அதே மாதிரி வேற ஏதாவது பழக்கங்கள் இப்போ அசைவம் மட்டும் நீங்கிறது இல்லை, சில குடிப்பழக்கங்கள் சில தவறான பழக்கங்கள்லேருந்து விடுபட்ட மாதிரி உங்களுக்கு ஏதாவது அனுபவங்கள் இருக்கா உங்களுக்கு தெரிஞ்ச வட்டாரத்தில்? தெரிஞ்ச வட்டாரத்தில் வந்து ஒரு ட்ரிங்க்ஸ் அடிக்கிற ஹஸ்பண்ட் இருப்பார், அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி சொன்னாங்க. அதான் நாங்கள் சொன்னோம், உங்களை கஷ்டப்படுத்தாத அளவுக்கு நம்ம வந்து அவங்கவுங்க வச்சா தான் மாற முடியும். நீங்கள் வேணா கூட உங்கள் கணவர் அதில் ஈடுபட்டால் தான் அந்த மாற்றத்தில் வர முடியும். வேலை செய்கிறவங்க சர்வெண்ட் தான் சொன்னாங்க, நான் அதான் சொன்னேன், நீங்கள் வந்து உங்களை தொந்தரவு பண்ணாமல் நீங்கள் கோரிக்கை வேணா ஐயாட்ட வைங்க, விளக்கு பூஜை பண்ணுறீங்க ஆனால் அன்றைக்கி அசைவம் சாப்பிடாதீங்க, அசைவம் வீட்டில் செய்யாதீங்க அப்படின்னு சொன்னோம். ஆனால் அவங்க சொல்கிறாங்க மாற்றம் இருக்குது, இப்போ என்ன அவர் தொந்தரவு பண்ணுறதில்ல, அடிக்கிறது முதல்ல துன்புறுத்துறது அதெல்லாம் இருந்தது போல இருக்குது, இப்போ அவர் தொந்தரவு பண்ணுறதில்ல அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அசைவத்தை நீக்க முடியாதது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதுவும் தொடர்ந்து பூஜை செய்யும் போது அவங்க அதுலேருந்து அந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் வெளியே வராங்க. அது சொல்கிறாங்க இப்போ பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு பிரச்சனை கம்மியாகுது அப்படின்ட்டு பூஜை. அவங்க உங்கள் வீட்டில் ஒரு பணிபுரியதுனால அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஞானிகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, உண்மை வழிபாட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கும். வேறு நீங்கள் பாண்டிச்சேரி நண்பர்களுக்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் இல்லை இந்த உலக மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஓங்காரகுடியில் பற்றி ஆசானை பற்றி? இங்கே நடக்கிறது வந்து ஒரு சாதாரண சின்ன விஷயமாக தான் தெரியும். ஏன்னா நாங்களே இங்கே வரக்குள்ள ஆரம்பத்தில் ஒரு ரெண்டு பேருக்கு அன்னதானம் பண்ணுறது தான் என்ன பெரிய மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னு நாங்கள் நினச்சி ஆரம்பத்தில் எல்லாருக்கும் தோணும், சரி செய்வோமே அப்படின்னு செய்தோம். இன்றைக்கி நல்ல மாற்றங்கள், நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. நாங்கள் மட்டும் இல்லை, எங்களை சுற்றி ஒரு 10 குடும்பங்கள் ஆருத்ரா நகரம் நாங்கள் செய்துட்ருக்கோம், பெரிய மாற்றங்களை அனுபவிச்சிருக்கோம். ஒருத்தவங்க வந்து திடீர்னு ஒருத்தவங்க அன்னதானத்துக்கு வந்து ஆட்டோவில் வந்தாங்க, போடுறதுக்காக வந்து அவங்க அன்னதானம் போட்டுட்டு ஒரே அழுதாங்க. என்னன்னு கேட்டால் நான் வந்து இத்தனால ஏன் வாழ்ந்துட்டுருக்கோன்னு நினச்சேன், ஆனால் நம்ம கையால் வந்து ஒரு ரெண்டு பேருக்கு சாப்பாடு கொடுக்குற நிலையில் நம்மளை ஐயா வச்சுருக்காங்கன்னா அந்த லேடி வந்து அப்படி அழுதாங்க, நான் செத்து போயிடலாம் அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தேன் நான். ஆனால் இன்றைக்கி வந்து நான் அதை உணர்ந்திருக்கேன் சொல்லிட்டு ஒருத்தவங்க ஆட்டோலேருந்து இறங்கி கையை பிடிச்சிட்டு ஒரே அழ, என்னங்க ஏங்க அழறிங்கன்னா, அந்த மாதிரி மாற்றங்கள் வந்து நடந்திருக்கு எங்கள் பூஜையில், நாங்கள் கண் கூட பார்த்துருக்கோம். அதனால் இதை சின்ன விஷயமாக நினைக்காம எல்லாத்துக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுத்து நம்ம நல்லபடியாக ஆசான் வகையில் நடந்தோன்னா கண்டிப்பாக நல்ல மாற்றம் கண்டிப்பாக உண்டு. இதெல்லாம் சாதாரணமாக தெரியும் வெளியேந்து பார்க்குறது, என்ன தொண்டு செய்கிறதுல என்ன பெருசாக வந்துருக்குன்னா இவங்களாம் இப்படி கஷ்டப்படுறாங்களே அப்படிலாம் கிடையாது. இதை வந்து செய்து பார்த்தோன்னா நம்ம வந்து இதில் அடையிற இது வந்து அவங்கவுங்களுடைய அனுபவம். இதை வெளியே கூட நாங்கள் இதுதான்னு சொல்லிட்டு நம்ம சொல்லவே முடியல, அந்த அளவுக்கு நிறைய மாற்றங்கள் அவங்கவுங்களுக்கு நடந்துருக்குது. இது ஒரு அற்புதம், இது ஆனால் ஆசானுடைய கருணை தான் எங்களுக்கு கிடைச்சது. ஆசான் வழியில் வந்ததால் ஆசானுடைய கருணையினால் எங்களுக்கு கிடைச்சது. ஆசான் கருணை தாயே வடிவானவர், அவர் தாயாக குருவாக எல்லாமாக இருந்து எங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அங்கே நாங்கள் எதுவுமே செய்யலை, ஆசான் தான் நாங்கள் எல்லாரும் சொல்கிறதா, ஐயா இருக்காங்க ஐயா செய்வாங்க, இன்றைக்கி தொண்டு ஐயா பூஜை நடக்கும் நல்லபடி, ஐயா எல்லாத்தையும் பார்த்து காலையில் எழுந்தோடனே அதை சொல்லுவாங்க ஐயா இன்றைக்கி பார்த்துப்பாங்க தொண்டு அப்படின்னு, ஆசான் தான் நடத்தி கொடுத்துட்ருக்காங்க. அதேமாதிரி ஆசானுடைய துணை எங்களுக்கு எப்பொழுதும் இருந்து எங்களை நல்லபடி வழிநடத்தி சொல்லணும் தான் நாங்கள் வைக்கிற முதல் கோரிக்கை வச்சுட்டுருக்கோம். மிக்க நன்றிம்மா. நன்றி. இந்நேரம் வரையிலும் பாண்டிச்சேரியில் ஒரு கலங்கரை விளக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் திரு விஜயகுமார் அவர்களின் குடும்பத்தர்களை அவர்களுடைய அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொண்டோம். அவர்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதற்கு அரங்கர் டிவியின் சார்பாக அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிம்மா. மாறும் வர உங்க